அனைவருக்கும் வணக்கம். நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பாடி அருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்றிலிருந்து இரண்டு வந்தது, இரண்டிலிருந்து மறுபடியும் ஒன்று வந்தது, அந்த ஒன்று மறுபடியும் இரண்டை படைத்தது. இப்படி ஒன்றும் இரண்டும் கலந்து கலந்து சிருஷ்டி என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்பதையே திரு அருட்பிரகாச வள்ளலார் தன்னுடைய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற நூல் வாயிலாக பராபரம் தனக்கு அறிவித்த ஞானத்தை சொல்வதாகவே இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. ஒன்றினில் ஒன்று உள, ஒன்றினில் ஒன்று இள, ஒன்றற ஒன்றிய ஒன்றெனும் ஒன்றே. ஒன்று என்பது எது? ஜீவன். அந்த ஒன்றுக்குள்ளே அந்த ஒன்று இருக்கிறதா? அந்த இன்னொரு ஒன்று எது? அது பராபரம். ஜீவனுக்குள்ளே பராபரம் இருக்கிறதா? இல்லை இல்லை, ஜீவனுக்குள்ளே பராபரம் இல்லை. இல்லை இல்லை, ஜீவன்தான் பராபரம். இப்படி குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. பராபரமும் ஜீவனும் வேறு வேறு அல்ல, இந்த இரண்டும் ஒன்றுதான். இதை புரிந்து கொள்வதற்கு மனிதனுக்கு நீண்ட நெடிய காலம் பிடிக்கிறது. அகங்காரம் என்கிற நிலையிலே இருந்து நான் என்கிற நிலையிலே இருக்கும்போது இந்த பராபரத்தின் உண்மை தத்துவம் விளங்காது. பராபரத்தின் உண்மை தத்துவத்தை புரிந்து கொண்டுவிட்டால் அங்கே பேதமில்லை. பேதமில்லாத போது பேச்சுக்கும் மற்ற எந்த விதமான உணர்ச்சிகளுக்கும் இடமில்லாமல் போகிறது. இதற்கெல்லாம் காரணம் எது? மனமாயை. களங்கம் நீத்து உலகம் கழிப்புற மெய்நெறி விளங்க என்னுள்ளே விளங்கும் மெய்ப்பொருளே. களங்கம் என்பது நீங்க வேண்டும். களங்கம் என்பது எது? மனமாயை. கண்களால் கண்டும், காதுகளால் கேட்டும், நாசியால் நுகர்ந்தும், வாயால் சுவைத்தும், சருமத்தால் தொட்டறிந்தும், இப்படி புலன்கள் வழியாக அறிந்திருக்கக்கூடிய இந்த உலகம்தான் உண்மையான உலகம் என்று கருதியிருக்கக்கூடிய என்னுடைய இந்த மனமாயை இருக்கிறதே, இதுதான் களங்கம். இந்த களங்கம் என்பது என்னை விட்டு நீங்க வேண்டும். அப்படி நீங்கினால் மாத்திரமே உண்மையான ஆனந்தத்தை என்னால் அறிய முடியும், அடைய முடியும். அந்த உண்மையான ஆனந்தத்தை மெய்நெறி என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார். இந்த மெய்நெறி எனக்குள்ளே வருவதற்கு பராபரம்தான் உதவி செய்தது என்று குறிப்பிடுகிறார். இது எப்படி சாத்தியமாயிற்று? நீங்கள் எதை நோக்கி பயணப்படுகிறீர்களோ அது உங்களை நோக்கி வரும். எதை குறித்து சிந்திக்கிறீர்களோ அது உங்களுக்கு நிச்சயமாக சித்தியாகும். வள்ளல் பெருமகனார் பராபரத்தை அடைய வேண்டும் என்கிற சிந்தனையோடு பயணித்தார், பராபரத்தை அடைந்தும் விட்டார். நாம் எதை நோக்கி செல்லுகிறோமோ அதுதான் நம்மை நோக்கி வரும் என்பதையே இந்த பாடல் குறிப்பிடுகிறது. அது காரணமாக மனமாயை என்கிற களங்கம் நீங்கும் என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார். மூவிரு நிலையின் முடிநடு முடிமேல் ஓவர விளங்கும் ஒருமை மெய்ப்பொருளே. இந்த உலகிலே ஆறு ஆதாரங்களை கொண்டு இயங்கக்கூடிய மனித உடல் நம்மை இந்த உலகத்தோடு இணைத்து வைத்திருக்கிறது. ஆறு ஆதாரங்கள் என்பவை நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. உடலுக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆறு சக்கரங்கள் தான் ஜீவசக்தியாய வாயுவை சுழற்சி அடித்து உடல் முழுவதும் பரவச் செய்து கொண்டிருக்கின்றன. எப்படி இதயம் துடித்து குருதியை உடல் முழுவதும் எடுத்துச் செல்லுகிறதோ அதுபோல இந்த ஆறு ஆதார சக்கரங்கள் இயங்கி நம் உடல் இயக்கத்திற்கு தேவையான அனைத்தையும் செய்கின்றன. இவை எல்லாமே பராபரம் கச்சிதமாக படைத்தனுப்பி இந்த உடலுக்குள்ளாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த சுழற்சி என்பது மின்சாரம் இருக்கு வரையும் இயங்கி மின்சாரம் தீர்ந்து போன பிறகு நின்றுவிடக்கூடிய இயந்திரத்தை போலத்தான் இருக்கிறது. எப்போதுமே தீராத மின்சாரம் இருந்தால் இயக்கம் எப்போதும் நிற்காமல் இருக்கும் தானே. ஆனால் அப்போதும் கூட ஒரு குழப்பம் ஏற்படும். எப்போதுமே மின்சாரம் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய இயந்திரமும் கூட தேய்மானம் காரணமாக பழுதுபட்டு உடைந்து விடுவதற்கும் நின்று விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படியென்றால் என்ன செய்ய வேண்டும்? இந்த உடல் என்கிற இயந்திரம் தேய்ந்து பழுதடைந்து போவதற்கு முன்பாக இந்த இயந்திரத்தை கொண்டே எவற்றையெல்லாம் படைக்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் படைத்துக் கொள்ள வேண்டும். மின்வெட்டு என்பது ஏற்பட்ட காலங்களிலே நம் வீடுகளிலே இல்லத்தரசிகள் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்திருப்பீர்கள். காலை 8 மணிக்கு மின்சாரம் நின்றுவிடும். அதன் பிறகு 10 மணிக்குத்தான் வரும். அதற்குள்ளாக மின்சாரத்தை கொண்டு செய்ய வேண்டிய பணிகளையெல்லாம் செய்துவிட வேண்டும் என்று பம்பரமாக சுழன்று துணி துவைக்கும் இயந்திரம்,
சட்டினிக்கு அரைக்கக்கூடிய இயந்திரம், இட்டலிக்கு அரைக்கக்கூடிய இயந்திரம், துணிகளை மடிப்பு களையாமல் தேய்த்து வைக்கக்கூடிய தேய்ப்பு இயந்திரம், இப்படி மின்சாரத்திலே பயன்படுத்தக்கூடிய அனைத்து இயந்திரங்களையும் ஒரே வேளையிலே இயக்கி காரியங்களை எல்லாம் வேக வேகமாக இல்லத்தரசிகள் முடித்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அதுபோல மின்சாரம் இந்த உடலிலே நின்று போகப் போகிறது, அதற்குள்ளாக நீ செய்து கொள்ள வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து கொள் என்று பராபரம் அறிவிப்பு கொடுத்து விட்டது. இதோ இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளாக மின்சாரம் நிற்கப் போகிறது என்ற போது இல்லத்தரசிகள் எப்படி வேக வேகமாக பணிகளை முடித்து கொண்டார்களோ அதுபோல இந்த உடல் என்கிற இயந்திரம் நல்லபடியாக இயங்கிக் கொண்டிருக்கும் போதே பராபரத்தை அடைவதற்கான பயிற்சிகளை செய்து முடித்துவிட வேண்டும் என்பதையே இத்திருப்பாடல் வாயிலாக திரு அருட்பிரகாச வள்ளலார் நமக்கு சொல்லுகிறார். எழுநிலை மிசையே இன்புருவாகி வலுநிலை நீக்கி வயங்கும் மெய்ப்பொருளே. ஆறு ஆதாரங்களை பற்றி சொல்லியாகிவிட்டது. அதற்கப்பால் ஒன்று இருக்கிறதே, ஏழாவது ஆதாரம் சகஸ்திரதலம். இதை என்ன செய்வது? இந்த ஆறு ஆதாரங்களை பயன்படுத்தித்தான் ஏழாவது ஆதாரமாக இருக்கக்கூடிய சகஸ்திரதலத்தை நாம் சென்று சேர முடியும். ஏனென்றால் அங்கேதான் ஆனந்தம் என்பது இருக்கிறது. அங்கு சென்றவருக்கு மட்டுமே எந்த காலத்திலும் குறைவுபடாத இன்பம் என்பது ஏற்படப் போகிறது. அந்த இடத்தை நோக்கி செல்வதற்கான பயிற்சிகளை திறம்பட செய்ய வேண்டும். ஆனால் அந்த பயிற்சியை செய்தாலும் கூட அங்கே நமக்கு மிகப்பெரிய தடங்கல்கள் ஏற்படத்தான் போகின்றன. பழுக்கு மரத்திலே ஏறி அதன் உயரத்திலே கட்டியிருக்கக்கூடிய பொற்கிளியை கைப்பற்றுவதற்காக துடிப்பான விளையாட்டு வீரர்கள் இயங்குவதைப் போல நாம் எப்படித்தான் முயற்சி செய்து சுழுமுனை கடந்து ஜீவனை அடைய வேண்டும் என்று முயற்சித்தாலும் வழுக்கு மரத்திலே ஏறுவதைப் போல நம்முடைய முயற்சிகளெல்லாம் தோற்றுப்போய் நாம் வழுக்கி வழுக்கி விழுந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலைதான் ஏற்படுகிறது. இவற்றையெல்லாம் உறுதிப்பட்ட மனத்தோடு கடக்க வேண்டும். நவநிலை மிசையே நடுவுறு நடுவே சிவமயமாகி திகழ்ந்த மெய்ப்பொருளே. நவநிலை என்பது ஒன்பது வாசல்கள் கொண்ட இந்த உடல். இந்த உடலிலே நவத்வாரங்கள் வழியாக ஜீவன் ஜீவசக்தியாகிய வாயுவின் மூலமாக சஞ்சாரம் செய்கிறது. இதையெல்லாம் மாற்றியமைக்க வேண்டும் என்றால் நடுவாம்பாகமாக இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு வழியாக உடல் முழுவதும் பரவி கிடந்த பிராணசக்தியை தொகுத்து சிரத்திற்குள்ளே செலுத்தி சிவமயமாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இத்தனை பெரிய போராட்டங்களும் பிரயத்தனங்களும். ஏகா தசநிலை யாது அதன் நடுவே ஏகா தனமிசை இருந்தமை பொருளே. பத்து தாண்டி பதினொன்று என்கிற ஒரு நிலை. அந்த பத்து என்பது எது? ஏகாதசி. இதை ஒரு விழாவாக ஆலயங்களிலே கொண்டாடுகிறார்கள். பதினொன்று, பத்துக்கு அடுத்த பதினொன்று. பத்து என்பது எது? ஒன்பது வாசல்கள் கொண்டிருக்கக்கூடிய சிரத்திற்குள்ளே பயணித்து பத்தாவது வாசலாக இருக்கக்கூடிய சுழுமணி கதவத்தை திறந்து மேலே செல்லும் போது ஒரு பாதை புறப்படுகிறதே, அது பதினொன்று என்கிற நிலை. அதுதான் ஏகாதசி என்கிற பாதை. அந்த பாதை தான் சுழுமணியிலிருந்து ஜீவனை நோக்கி செல்லுவதற்கான பாதை. அந்த பாதையின் நடுவிலே மெய்ப்பொருளாக இருந்து எனக்கு ஞானத்தை பராபரம் காட்டி கொடுத்தது என்று வள்ளல் பெருமகனார் சொல்லுகிறார். தெரியோ தசநிலை சிவவெளி நடுவே வரையோ தரு சுக வாழ்க்கை மெய்ப்பொருளே. பதினொன்று என்று அழைக்கப்பட்ட ஏகாதசி பாதையிலே, அதாவது சுழுமுனைக்கும் ஜீவனுக்கும் இடையிலான பாதையிலே பயணப்பட்டு துவாதசாந்தம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆகாய பரவெளிக்குள்ளே நுழைந்து திரியோதசி என்று அழைக்கப்பட்ட நிலையிலே எம்பெருமான் ஈசனை சென்று சேரக்கூடிய அந்த நிலை இருக்கிறதே, அந்த நிலையைத்தான் சாதாரணமாக சிவாலயங்களிலே பிரதோஷ வழிபாடு என்பதாக செய்கிறார்கள். இந்த திரையோதசம் என்பது பதிமூன்றாவது நிலை. இந்த பதிமூன்றாவது நிலை, பதிமூன்றாவது திதி என்பது சிவனை வழிபடுவதற்கான திதி. பதிமூன்றை சாத்தானின் எண் என்று சொல்லி ஒதுக்கி பயந்து ஓடுபவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இந்த பதிமூன்றாவது திதி நாளை ஈசனை வழிபடுவதற்கான நாளாக ஒதுக்கி வைத்தார்கள். அப்படியென்றால் என்ன இது? ஜீவசக்தியாகிய வாயு
ஜீவனின் சன்னிதானத்திற்குள்ளே நுழையக்கூடிய நிலை அது திரையோதசி என்றாகிறது. அதற்கு அடுத்தபடியாக சதுர்த்தசி சிவராத்திரி, அதற்கு அடுத்து அமாவாசை அல்லது பௌர்ணமி என்பது வரும். திதிகளாக இங்கே சொல்லப்பட்டவை எல்லாமே நம்முடைய தேகத்திற்குள்ளே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் தான். அகத்திலே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை புறத்திலே புரியப்படுத்தும் விதமாக விழாக்களாக நம்முடைய முன்னோர்கள் மாற்றி கொடுத்தார்கள் அல்லாது வேறல்ல. ஈரன் நிலை என இயம்பு மேல்நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளே. 2-8 என்கிற நிலையிலே மேல்நிலை பெற முடியும். சந்திரகலை சூரியகலையைத்தான் இந்த வார்த்தை குறிக்கிறது. இந்த இரண்டும் சரியாக இறங்கிவிட்டால் அது நிச்சயமாக மேன்மையான ஒரு நிலையை கொடுத்துவிடும். 2-8 என்பது 16 என்கிற இலக்கமாக கருதப்படும். ஆனால் இந்த 2-8 ஒன்றோடு ஒன்றாக இணைந்த போது அது பல்கி பெருகுகிறது. தனித்தனியே இருக்கக்கூடிய சந்திரன் சூரியன் என்கிற இந்த இரண்டு நெருப்புகளும் ஒன்றாக சேர்ந்தபோது அது பெருகுகிறது, பெரிய ஜோதியாக மாறுகிறது, ஆற்றல் மிக்கதாக மாறுகிறது. அந்த ஆற்றலை கொண்டு சிவனை சென்று சேரக்கூடிய பாதையை நாம் திறந்து கொண்டு விட முடியும். எல்லா நிலைகளும் இசைந்து ஆங்காங்கே எல்லாமாகி இலங்கும் மெய்ப்பொருளே. இந்த உடலுக்குள்ளே நடைபெறக்கூடிய அனைத்து விதமான இயக்கங்களும் பராபரம் என்கிற அந்த ஒற்றை சக்தியினுடைய படைப்பு சூட்சுமத்திற்குள்ளாக இருக்கிறது. பராபரம் இத்தனை நிலைகளையும் தாண்டி கீழே இறங்கி வந்து சாதாரண உலக வாழ்க்கையிலே வாழும்படியாக நம்மை படைத்திருக்கிறது. வந்த வழி தெரிந்து சரியாக பயணப்பட்டு வந்த இடத்திற்கு சென்று சேர வேண்டும். இங்கே அதுதான் மிகவும் சிக்கலான ஒன்றாக இருக்கிறது. சில மலைக்காடுகளுக்குள்ளே திகைப்பூண்டு என்கிற ஒரு வகையான மூலிகை செடிகள் இருக்கின்றன. அந்த மூலிகை செடிகளை தெரியாமல் கிள்ளி வாயிலே வைத்துவிட்டாலோ அல்லது அந்த செடியை மிதித்து விட்டாலோ கூட புத்தி மந்தம் புத்தி மாறாட்டம் என்பது ஏற்பட்டு போய் காட்டுக்குள்ளேயே சுற்றி கொண்டிருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலேதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திகைப்பூண்டை மிதித்தவன் வந்த வழி தெரியாமல் திகைத்து சுத்தி கொண்டே இருப்பதைப் போல இந்த உலக மாயையிலே சிக்கிக்கொண்டு வந்த வழி தெரியாமல் நாம் திகைத்து கொண்டிருக்கிறோம். வந்த வழி என்பது சுழுமனைக்கும் ஜீவனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வழி. அந்த வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். அந்த வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் 6 ஆதாரங்களை கடந்தாக வேண்டும். சகலவிதமான குழப்பங்களிலுமிருந்து நீங்கி பயணப்பட வேண்டும் என்றால் உத்தம சத்குருமார்களின் உதவியும் தேவையாக இருக்கிறது. இருளாக இருக்கக்கூடிய அந்த பாதையிலே பயணிப்பதற்கு தூய வெளிச்சம் தேவையாக இருக்கிறது. தூய வெளிச்சம் என்பது மன மாயை மன அழுக்கு நீங்கிய போது மாத்திரமே நமக்குள்ளே பிரகாசிக்கும். இத்தனையும் கடந்து பராபரத்தை அறிந்தாக வேண்டி இருக்கிறது. ஆனால் இத்தனையும் கடந்து பராபரத்தை அறிந்து நமக்கு அறிவிக்கக்கூடிய வல்லவராக வள்ளல் பெருமகனார் நமக்கு வாய்த்திருந்தது நாம் செய்த பாக்கியம் என்றே கருத வேண்டும். மன ஆதிகள் பொருந்த வான் நடு வானாய் அனாதி உண்மை அதாய் அமர்ந்தமை பொருளே. மனதில் ஏற்பட்ட இத்தனை விதமான களங்கங்களும் குழப்பங்களும் நீங்குவதற்கான பயிற்சிகளை இடைவிடாமல் செய்யக்கூடிய யோக சாதகன் மன அழுக்கை எல்லாம் நீக்கி கொண்டு விட்டு வான் நடுவிலே வானாக அந்த வானிலே ஜீவனாக ஜோதியாக பிரகாசமாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளாகிய பராபரத்தை சென்றடைந்து விடுகிறான். அப்போது அனாதியாக இதுவரையிலும் நமக்கு தெரியாமல் இருந்த அந்த பராபரம் குறித்தான உண்மை என்பது விளங்கிவிடுகிறது. அதற்கு நீண்ட நெடிய பயணத்தை நாம் செய்தாக வேண்டி இருக்கிறது என்பதே உண்மை. தான் ஒரு தானாய் தானே தானாய் ஊனுயிர் விளங்கும் ஒரு தனிப்பொருளே. தான் என்பது எது? தான் என்பது பராபரம்தான். இது புரிந்தாலும் கூட வெறும் வார்த்தைகளால் கேட்டாலும் கூட அது அனுபவத்திலே வரும்போது மட்டுமே உண்மை என்றாகிறது. அதுவரையிலும் புரிந்தாலும் அது புரியாத குழப்பமான ஒன்றாகவே நீடிக்கிறது. நீயே அது, தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி என்றெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வார்த்தைகளாக இருந்தாலும் அதை அனுபவித்து பார்க்காத வரையிலும் அவை வெறும் வார்த்தைகள் மட்டுமே. அதுவினில் அதுவாய், அதுவே அதுவாய், பொதுவினுள் நடிக்கும் பூரண பொருளே. அதுவே எல்லாமாக இருந்தாலும் அதை அடைய முடியாதபடியாக அறிய முடியாதபடியாக அது நம்மை மாயையிலே சிக்க வைத்திருக்கிறது. எத்தனை பெரிய சிக்கலிலே நாம் சிக்கியிருக்கிறோம். இந்த மாயையை விட்டு விலக வேண்டும் என்றால்
இருளை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் ஜோதியை ஏற்ற வேண்டும். ஜோதியை ஏற்றுவதற்கு முறையாக அண்ணாக்கு பாதை வழியாக ஜீவனை நடத்தக்கூடிய முறையான யோக பயிற்சிகள் தான் உதவி செய்யும். இயல்பினுள் இயல்பாய், இயல்பே இயல்பாய், உயலுற விளங்கும் ஒரு தனி பொருளே. இயல்பாகவே பராபரம் நம் உள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை. பிரபஞ்ச இயக்கம் என்பது எந்த சிக்கலும் இல்லாமல் நடந்து கொண்டே இருக்கிறது. சூரிய உதயம் ஏற்படுகிறது, சூரிய அஸ்தமனம் ஏற்படுகிறது, சந்திரோதயம் ஏற்படுகிறது, சந்திர அஸ்தமனம் ஏற்படுகிறது, பருவகாலங்கள் மாறி மாறி வருகின்றன. இவை எல்லாமே எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் சுழன்று கொண்டே இருக்கின்றன, முறையாக இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. நாம் விரும்பாவிட்டாலும் இவை இயங்கிக் கொண்டே தான் இருக்கின்றன. இப்படி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பராபரம் நம்முடைய உடலுக்குள்ளும் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த இயல்பை மாற்றக்கூடிய காரியத்தை செய்யாமல் பராபரத்தோடு இணைந்து ஏய்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை பழகிக்கொள்ள வேண்டும். அதற்கு சகல உயிர்களையும் சமமாக பாவிக்கக்கூடிய சிவகாருண்ய ஒழுக்கம் என்பது ஏற்பட வேண்டும். அருவினுள் அருவாய், அருவரு அருவாய், உருவினுள் விளங்கும் ஒரு தனிப்பொருளே. பராபரம் நம்முடைய கண்களுக்கு தெரியவில்லை என்பதற்காக பராபரம் இல்லை என்று சொல்ல முடியாது. பராபரம் உருவமாகவும் இருக்கிறது, அருவமாகவும் இருக்கிறது. பராபரத்தின் வடிவம் எது என்று கேட்டால், இதோ நான் தான், என்னுடைய உடல்தான், நானே பராபரம் என்று சொல்ல வேண்டும். பராபரத்திற்கு உருவம் இல்லையா? ஆம், இல்லை. இதோ நான் என்பது பொய். சற்றைக்கெல்லாம் காற்றிலே கரைந்து அல்லது பஞ்சபூதங்களிலே கலந்து மறைந்துவிடக்கூடிய தற்காலிகமான ஒரு உடலுக்குள்ளே புகுந்து வந்திருக்கிறேன். எனவே இது உருவம் அல்ல, அருவம் அல்ல, இது அரு உருவம். இப்படிப்பட்ட மனநிலை குழப்பம் என்பது யோக சாதகனுக்கு வந்து வந்து போய்கொண்டே இருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் சிறிது காலம் மாத்திரமே இந்த உடலில் வாழ்ந்திருக்கப் போகிறோம். அதன் பிறகு அதை நீங்கி சென்றான பிறகு எங்கே போகிறோம், என்ன ஆகிறோம்? அப்போது நாம் என்னவாக இருப்போம்? உருவமாகவா, அருவமாகவா, அரு உருவமாகவா? இதை தேடியே பயணம். பயணத்திலே வெற்றி கண்டவர்கள் ஞானிகள், காணாதவர்கள் மறுபடி பிறக்கிறார்கள். அழகிலாச்சித்தாய், அது நிலை அதுவாய், உலகெல்லாம் விளங்கும் ஒரு தனிப்பொருளே. பராபரத்தின் சித்துக்களை பற்றி சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலே அதை ஒடுக்கிவிட முடியாது. நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது பராபரத்தின் இந்த இயக்கம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அண்டவெளி என்பது பராபரம் படைத்த போது எப்படி இருந்ததோ அப்படியே தான் இன்னமும் இருக்கிறதா என்றால் இல்லை. அண்டவெளி மேலும் மேலும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வினாடியும் அண்டவெளி விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. அதன் தொடக்கம் முடிவு எவருக்கும் தெரியாது. தொடக்கம் முடிவு என்பதாக அண்டவெளியை ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்கிவிட்டால் அண்டவெளிக்கு அப்பால் என்ன இருக்கும் என்கிற கேள்வி வந்துவிடும். இதற்கே விடை தெரியவில்லை. இதற்கு அப்பால் என்ன என்பதை எப்படி கண்டறிவது? இதையெல்லாம் பராபரம் என்கிற ஒற்றை சொல்லிலே நமக்கு புரியப்படுத்த வள்ளல் பெருமகனார் முயற்சிக்கிறார். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உன்னை காட்டிலும் பெரிய ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஒன்றுக்குள்ளே நீ அடக்கமாக இருக்கிறாய். எக்காரணத்தை கொண்டும் அந்த ஒன்றை உன்னால் அறியவும் முடியாது, அடையவும் முடியாது. ஆனால் அதுவாகவே நீ மாற முடியும். அதுதான் அழகில்லா சித்து, வரையிட்டு சொல்ல முடியாத சித்து. அந்த சித்தைத்தான் பராபரம் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. நீ முயன்றால் அந்த இடத்திற்கு செல்ல முடியும். பொருளினுள் பொருளாய், பொருளது பொருளாய், ஒருமையின் விளங்கும் ஒரு தனி பொருளே. நீ ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் பராபரத்தின் பொருள் என்பது இதுதான். பொருளுக்குள்ளே பொருளாக இருப்பது பராபரம்தான். உண்மை, அந்த உண்மைக்குள்ளே உண்மை, உண்மையான உண்மை என்றெல்லாம் சொல்லுவதைப் போல பராபரம் என்பது உண்மை. நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதுவே உண்மை. அந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ பராபரமாக மாற வேண்டும். அதற்கு சகல உயிர்களும் சமமாக பாவிக்கக்கூடிய பாவனை வர வேண்டும். விருப்பு வெறுப்பு என்று அழைக்கப்பட்ட இந்த இரண்டு நிலைகளை நீ தள்ள வேண்டும். அப்போது நீ பராபரமாக உயர்வாய் என்பதே இதன் பொருளாகிறது. மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.